ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன். எழுதியவர் ஜான்ரி. தமிழில் நாகலட்சுமி சண்முகம். அத்தியாயம் 2, பாகம் 2. இதை புரிந்து கொள்ள முற்பகுதி பகுதி 1 கேட்டுவிட்டு வந்தால் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அறிவுரை வழங்குவதை விட்டுவிடுங்கள். ஆண்களின் இயல்பை பற்றி இப்படிப்பட்ட உள்நோக்கு பெண்களுக்கு இல்லாமல் இருந்தால், தனக்கே தெரியாமல் எந்தவிதமான மோசமான உள்நோக்கமும் இல்லாமல் ஒரு பெண் தான் விரும்பும் ஆணை அவனின் மனத்தை எளிதில் காயப்படுத்தக்கூடும், அவனை அவமானப்படுத்தக்கூடும். எடுத்துக்காட்டாக, டாமும் மேரியும் ஒரு விருந்திற்கு சென்று கொண்டிருந்தனர். டாம் காரோட்டி கொண்டிருந்தான். சுமார் 20 நிமிடங்களாக ஒரே இடத்தை அவன் மீண்டும் மீண்டும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த போது அவன் வழி தவறி வந்துவிட்டான் என்பது மேரிக்கு தெளிவாகியது. யாரிடமேனும் உதவி கேட்குமாறு அவள் பரிந்துரைத்தாள். டாம் அமைதியாக இருந்தான். ஒரு வழியாக அவர்கள் அந்த விருந்து நடந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். ஆனால் அக்கணத்தில் ஏற்பட்ட மன அழுத்தம் அன்று மாலை முழுவதும் அகலவில்லை. டாம் ஏன் அவ்வளவு வருத்தமாகவும் எரிச்சலாகவும் இருந்தான் என்பதை மேரியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவளது நிலையிலிருந்து பார்க்கும்போது, நான் உங்களை காதலிக்கிறேன், உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறேன், அதனால் நான் உங்களுக்கு இந்த உதவியை செய்கிறேன் என்று அவள் தெரிவிக்கிறாள். அவனது நிலையிலிருந்து பார்க்கும்போது அவள் கூறியது அவனது காதுகளில், விருந்து நடக்கும் இடத்திற்கு நீங்கள் ஒழுங்காக என்னை கூட்டி கொண்டு போவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, நீங்கள் அதற்கு லாயக்கில்லை என்று விழுந்தது. செவ்வாய் கிரகத்தில் வாழ்க்கை முறை எப்படி உள்ளது என்பதை அறியாத காரணத்தால் யாருடைய உதவியும் இன்றி தன் இலக்கை சென்றடைவது டாமிற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை மேரியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிறர் தனக்கு அறிவுரை வழங்குவதுதான் அவனை பொறுத்தவரை அவனுக்கு கிடைக்கும் உச்சகட்ட அவமானம். நாம் ஏற்கனவே பார்த்துள்ளது போல் செவ்வாய் கிரகத்தில் ஒருபோதும் எவரும் பிறர் கேட்காமல் அறிவுரை கொடுப்பதில்லை. செவ்வாய் கிரகத்தை சார்ந்த ஒருவனை கௌரவப்படுத்துவதற்கான ஒரு வழி, பிறரிடம் அவன் உதவி கேட்காதவரை தன் பிரச்சனையை தானாகவே அவனால் தீர்த்து கொள்ள முடியும் என்று எப்போதுமே அனுமானித்து கொள்வதுதான். டாம் வழித்தவறி ஒரே இடத்தை சுற்றி வந்து கொண்டிருந்த போது அவனை நேசிப்பதற்கும் அவனுக்கு ஆதரவு கொடுப்பதற்குமான ஒரு சிறந்த வாய்ப்பு அங்கு இருந்தது என்பதை அவள் உணரவில்லை. அந்த நேரத்தில் அவன் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவனாகவும் இன்னும் அதிக அன்பு தேவைப்படுபவனாகவும் இருந்தான். அறிவுரை கொடுக்காததன் மூலம் அவனை கௌரவப்படுத்துவது அவன் அவளுக்கு ஒரு அழகிய மலர் கொத்தை பரிசாக கொடுப்பதற்கோ அல்லது ஒரு காதல் குறிப்பை எழுதுவதற்கோ ஒப்பானது. செவ்வாய் கிரகத்தினரை பற்றியும் சுக்கிர கிரகத்தினரை பற்றியும் கற்றுக்கொண்ட பிறகு கடினமான நேரங்களில் டாமிற்கு எவ்வளவு ஆதரவு கொடுப்பது என்பதை மேரி கற்றுக்கொண்டாள். அடுத்த முறை டாம் வழி தவறிய போது அவள் அவனுக்கு அறிவுரை கொடுப்பதை தவிர்த்தாள். அவள் ஆழ்ந்து சுவாசித்து தன்னை அசுவாசப்படுத்தி கொண்டு டாம் தனக்காக செய்யும் விஷயங்களை மனதில் நினைத்து இதயபூர்வமாக தன் மனத்தில் மெச்சினாள். மேரி தன்னை இதமாக ஏற்றுக்கொண்டதையும் தன் மீது நம்பிக்கை வைத்ததையும் டாம் பெரிதும் விரும்பினான், பாராட்டினான். பொதுவாக கூறினால், ஓர் ஆணிடம் தானாகவே முன்வந்து ஒரு பெண் அவனுக்கு அறிவுரை வழங்கும் போதோ அல்லது அவனுக்கு உதவ முற்படும் போதோ அவள் தன்னை விமர்சிப்பதாகவும் தன் மீது அன்பின்றி நடந்து கொள்வதாகவும் அவன் உணர்வான் என்ற யோசனை அவளுக்கு கொஞ்சம் கூட இருப்பதில்லை. அவனை நேசிப்பதுதான் அவளது குறிக்கோள் என்றாலும் கூட அவளது பரிந்துரைகள் அவனது மனத்தை காயப்படுத்தி அவனை அவமானப்படுத்துவதாக அமைந்து விடுகின்றன. பதிலுக்கு அவன் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடும். குறிப்பாக அவன் ஒரு குழந்தையாக இருந்தபோது தாம் விமர்சிக்கப்பட்டதாக உணர்ந்திருந்தாலோ அல்லது அவனது தாயார் அவனது தந்தையை விமர்சித்ததை அவன் பார்த்திருந்தாலோ அவன் நிச்சயமாக கடுமையாக நடந்து கொள்ளக்கூடும். ஏதோ ஓரிடத்தில் காரோட்டி செல்வது போன்ற ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் கூட தங்களால் தங்கள் இலக்கை சென்றடைய முடியும் என்று நிரூபிப்பது பல ஆண்களுக்கு மிகவும் முக்கியம். இதில் விசேஷம் என்னவென்றால், பெரிய விஷயங்களை காட்டிலும் சிறிய விஷயங்கள் பற்றி அவன் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடும். ஒரு விருந்திற்கு காரோட்டி செல்வது போன்ற சிறிய விஷயங்களில் கூட அவள் என் மீது நம்பிக்கை வைக்காமல் இருக்கும்போது பெரிய விஷயங்களை செய்வதில் அவள் எப்படி என் மீது நம்பிக்கை கொள்வாள் என்று அவன் எண்ணுவான். தங்கள் மூதாதையர்களைப் போல் வல்லுநர்களாக இருப்பதில் செவ்வாய் கிரகத்தை சார்ந்த ஆண்கள் பெருமிதம் கொள்கின்றனர். குறிப்பாக இயந்திரங்களை பழுது பார்ப்பது, பல்வேறு இடங்களுக்கு சரியான திசையில் செல்வது அல்லது பிரச்சனைகளை தீர்ப்பது போன்றவற்றில் வல்லுநர்களாக இருப்பதில் ஆண்கள் அலாதி பெருமிதம் அடைகின்றனர். பல சமயங்களில் அவனுக்கு அவளது அறிவுரையோ விமர்சனமோ தேவைப்படுவதில்லை. அவள் அவனை அன்போடு ஏற்றுக்கொள்வதுதான்
அவனது தலையாய தேவையாக இருக்கிறது. காது கொடுத்து கவனமாக கேட்க கற்றுக்கொள்ளுதல். அதேபோல் ஒரு பெண் எவ்வாறு வித்தியாசமானவளாக இருக்கிறாள் என்பதை ஓர் ஆண் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் அவளுக்கு உதவி செய்ய முற்படுவதன் மூலம் நிலைமையை மோசமாக்கக்கூடும். பெண்கள் தங்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவது நெருக்கத்தை வளர்த்து கொள்வதற்குத்தான், தீர்வுகளை பெறுவதற்கு அல்ல என்பதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் ஒரு பெண் பெருமானை அன்றைய தினத்தை பற்றி தனது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள மட்டுமே விரும்புகிறாள். ஆனால் அவளது கணவனோ அவளுக்கு உதவுவதாக நினைத்து கொண்டு அவளது பிரச்சனைகளுக்கான தீர்வை வரிசையாக அடுக்கிக் கொண்டே போகிறான். கடைசியில் தீர்வு கிடைத்த பிறகும் அவள் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை என்று அவன் குழம்பி போகிறான். எடுத்துக்காட்டாக, மேரி தன் அலுவலகத்தில் நீண்ட நேரம் வேலை செய்து களைத்து போய் மாலையில் வீட்டிற்கு வருகிறாள். அன்றைய தினத்தை பற்றிய தனது உணர்வுகளை அவள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாள். அது அவளது தேவையும் கூட. ஆனால் டாமிடம், என் அலுவலகத்தில் நான் இன்று செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் ஏராளமாக இருக்கின்றன, ஆனால் எனக்கென்று சிறிது நேரம் கூட இல்லை என்று கூறுகிறாள். டாம் அதற்கு, நீ அந்த வேலையை விட்டுவிட்டு விலக வேண்டும். நீ இவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. நீ விரும்பும் ஏதேனும் ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து செய் என்று கூறுகிறான். ஆனால் என் வேலை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் கனநேர அறிவிப்பில் உடனுக்குடன் செய்து முடிக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் கூறுவதை கேட்காதே. உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய். நான் அதைத்தான் செய்கிறேன். இன்று என் அத்தையுடன் தொலைபேசியில் பேச வேண்டும் என்பதை நான் முற்றிலும் மறந்துவிட்டேன் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை என்றாள் மேரி. நீ அதை பற்றி கவலைப்படாதே. உன் அத்தை உன் நிலைமையை புரிந்து கொள்வார். அவர் இவ்வளவு மோசமான காலகட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு இப்போதுதான் என் தேவை அதிகமாக உள்ளது. மேரி, நீ அதிகமாக கவலைப்படுகிறாய், அதனால் தான் நீ மகிழ்ச்சியின்றி இருக்கிறாய். மேரி கோபமாக, நான் எப்போதும் மகிழ்ச்சியின்றி இருப்பதில்லை. நீ நான் கூறுவதை உங்களால் ஒருபோதும் காது கொடுத்து கேட்க முடியாதா என்று கத்துகிறாள். நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் என்கிறான் டாம். நான் இதை ஏன் உங்களிடம் வீணாக கூறிக்கொண்டிருக்கிறேன் என்று மேரி கேட்கிறாள். இந்த உரையாடலுக்கு பிறகு நெருக்கத்தையும் தோழமையையும் நாடி வீட்டிற்கு வந்தபோது எரிச்சலாக இருந்ததை விட அவள் இப்போது அதிக எரிச்சல் அடைந்தாள். டாமும் எரிச்சல் பட்டான். என்ன தவறு நடந்தது என்று புரியாமல் அவன் தடுமாறினான். அவன் அவளுக்கு உதவ நினைத்தான். ஆனால் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அவனது உத்திகள் வேலை செய்யவில்லை. சுக்கிர கிரகத்தினரின் வாழ்க்கை முறையை பற்றி அவன் அறிந்திராத காரணத்தால் தீர்வுகளை வழங்காமல் வெறுமனே அவள் கூறுவதை கேட்டுக்கொண்டிருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அவன் புரிந்திருக்கவில்லை. அவன் கொடுத்த தீர்வுகள் நிலைமையை இன்னும் மோசமாக்கத்தான் செய்தன. உரையாடி கொண்டிருக்கும் போது சுக்கிர கிரகத்தினர் ஒருபோதும் ஒருவருக்கு ஒருவர் தீர்வுகளை அள்ளி வழங்கி கொண்டிருப்பதில்லை. அக்கிரகத்தில் ஒருவரை கௌரவப்படுத்துவதற்கான ஒரு வழி பரிவோடு அவர் கூறுவதை பொறுமையாக கேட்டு அவரது உணர்வுகளை புரிந்து கொள்ள உண்மையிலேயே முயற்சிப்பதுதான். மேரி தன் உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கும்போது அதை வெறுமனே பரிவோடு கேட்பது அவளுக்கு ஆழ்ந்த நிம்மதியையும் மனநிறைவையும் கொண்டு வரும் என்ற யோசனை டாமிற்கு கடுகளவும் இல்லை. சுக்கிர கிரகத்தினரை பற்றி பேசுவது அவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பது பற்றி அவர்கள் கேள்விப்பட்டபோது காது கொடுத்து கேட்பதை அவன் மெல்ல மெல்ல கற்றுக்கொண்டான். இப்போது மேரி களைத்து போய் வீட்டிற்கு வரும்போது அவர்களது உரையாடலை முற்றிலும் வேறு விதமாக உள்ளன. உதாரணமாக, நான் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் ஏராளமாக இருக்கின்றன, ஆனால் எனக்கென்று சிறிது நேரம் கூட இல்லை என்று மேரி கூறுகிறாள். டாம் ஆழமாக சுவாசித்து தன்னை அசுவாசப்படுத்தி கொண்டு, இன்றைய தினம் உனக்கு மிகவும் கடினமானதாக இருந்துள்ளது போல் தோன்றுகிறது என்று கூறுகிறான். எல்லாவற்றையும் கனநேர அறிவிப்பில் உடனுக்குடன் செய்து முடிக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. டாம் சற்று யோசித்துவிட்டு என்று கூறுகிறான். என் அத்தையிடம் பேசுவதற்கு கூட நான் மறந்துவிட்டேன். டாம் தம் புருவத்தை சற்று நெரித்து கொண்டு, ஓ அப்படியா என்று கூறுகிறான். இப்போதுதான் நான் அவருக்கு அதிகமாக தேவை. என் மீதே எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. நீ எவ்வளவு அன்பான பெண் தெரியுமா? இப்படி வா, நான் உன்னை இதமாக அணைத்து கொள்ள விரும்புகிறேன் என்று டாம் கூறுகிறான். டாம் மேரியை அரவணைத்து கொள்கிறான். அவள் ஒரு பெருமூச்சுடன் அவனது கரங்களில் ஐக்கியமாகிறாள். பிறகு அவள், உங்களுடன் பேசுவதை
நான் மிகவும் விரும்புகிறேன். நீங்கள் உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறீர்கள். நான் கூறுவதை பொறுமையாக கேட்டதற்கு நன்றி. நான் இப்போது சிறப்பாக உணர்கிறேன் என்று கூறுகிறாள். அவள் பேசுவதை காது கொடுத்து கேட்பதற்குத்தான் கற்றுக்கொண்ட பிறகு தன் மனைவி மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு அவன் வியந்து போனான். ஆண் பெண் என்ற முறையில் தங்களுக்கு இடையே இருந்த இயல்பான வேறுபாடுகள் குறித்து இப்புதிய விழிப்புணர்வுடன் தீர்வுகளை வழங்குவதற்கு முனையாமல் மேரி கூறுவதை கேட்க அவன் கற்றுக்கொண்டான். அதேபோல் அவனுடைய விருப்பம் இல்லாமல் அவனுக்கு அறிவுரை வழங்குவதையும் அவனை விமர்சிப்பதையும் நிறுத்திவிட்டு அவனை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள மேரி கற்றுக்கொண்டாள். உறவுகளில் நாம் இழைக்கும் பொதுவான இரண்டு தவறுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு பெண் சற்று வருத்தமாக இருக்கும்போது ஓர் ஆலோசனையாளராக தன்னை வரித்து கொண்டு அவளது பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கி அவளை மாற்றுவதற்கு ஓர் ஆண் முயற்சிக்கிறான். இது அவளது உணர்ச்சிகளை காயப்படுத்துகிறது. இரண்டாவது, ஓர் ஆண் தவறுகள் செய்யும் போது தன்னை குடும்ப மேம்பாட்டு தலைவியாக வரித்து கொண்டு ஒரு பெண் தன் கணவனின் விருப்பம் இல்லாமல் அவனுக்கு அறிவுரைகளை வழங்குவதன் மூலமாகவும் அவனை விமர்சிப்பதன் மூலமாகவும் அவனது நடத்தையை மாற்ற முயற்சிக்கிறாள். ஆலோசனையாளர் மற்றும் குடும்ப மேம்பாட்டு தலைவியின் தற்காப்பிற்காக இந்த இரண்டு முக்கிய தவறுகளையும் சுட்டிக்காட்டுவதன் மூலமாக இவர்கள் இருவரும் செய்யும் அனைத்தும் தவறு என்று நான் கூறவில்லை. செவ்வாய் கிரகத்தினர் மற்றும் சுக்கிர கிரகத்தினரிடம் உள்ள அதிக நேர்மறையான பண்பு நலன்கள் இவை. அவர்கள் அவற்றை வெளிப்படுத்த தேர்ந்தெடுக்கும் நேரம் மற்றும் அவர்களது அணுகுமுறை ஆகியவற்றில்தான் தவறுகள் உள்ளன. தான் வருத்தமாக இருக்கும்போது ஒரு ஆண் தன் ஆலோசனையாளர் கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்காமல் இருக்கும் வரை ஒரு பெண் அவனை மிகவும் பாராட்டுகிறாள். பெண்கள் தங்கள் பிரச்சனைகளை பற்றி பேசி தங்கள் விருப்பத்தை வருத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போது தீர்வுகளை வழங்குவதற்கு இது சரியான நேரம் அல்ல என்பதையும் அவள் கூறுவதை பொறுமையாக கேட்க வேண்டியது மட்டும்தான் தான் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்பதையும் ஆண்கள் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். மெல்ல மெல்ல அவள் தானாகவே சகஜ நிலைக்கு திரும்பி விடுவாள். அவளுக்கு அவனது தீர்வுகள் கண்டிப்பாக தேவையில்லை. தான் கேட்டால் ஒழிய தன் மனைவி தனக்கு அறிவுரை வழங்காமல் இருப்பதை ஒரு ஆண் வெகுவாக மெச்சுகிறான். அடுத்தவரிடம் விருப்பமின்றி கொடுக்கப்படும் அறிவுரையும் விமர்சனமும் தான் நேசிக்கப்படவில்லை. மாறாக வெறுமனே கட்டுப்படுத்தப்படுகிறோம் என்ற உணர்வை ஓர் ஆணுக்கு கொடுக்கும்போது, குறிப்பாக அவன் ஒரு தவறு இழைத்திருக்கும் நேரத்தில் அவன் தனது தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கு அவளது அறிவுரையை விட அவள் தன்னை ஏற்றுக்கொள்வதுதான் அவனுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. ஒரு பெண் தன்னை மேம்படுத்த முயற்சிக்கவில்லை என்று ஒரு ஆண் உணரும்போது அவன் அவளது கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பதற்கும் அவளது அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வதற்குமான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கின்றன. இந்த வேறுபாடுகளை நாம் புரிந்து கொண்டால் நமது வாழ்க்கை துணைவரின் உணர்வுகளை மதிப்பதும் அவருக்கு அதிக ஆதரவாக இருப்பதும் நமக்கு சுலபமாகிவிடும். அதோடு நம் வாழ்க்கை துணைவர் நம்மை எதிர்க்கும் போது நாம் ஒரு விஷயத்தை செய்ய தேர்ந்தெடுத்திருக்கும் நேரம் தவறானதாக இருந்திருக்கும் அல்லது நமது அணுகுமுறையில் நம் தவறு செய்திருக்கக்கூடும் என்பதை நாம் உணர்வோம். இதை இன்னும் விரிவாக அலசலாம். ஓர் ஆணின் தீர்வுகளை ஒரு பெண் எதிர்க்கும் போது, ஒரு ஆண் வழங்கும் தீர்வுகளுக்கு ஒரு பெண் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது தனது தகுதி கேள்விக்குறிக்கு ஆளாகியுள்ளதாக அவன் உணர்கிறான். அதன் விளைவாக தன்னை அவள் நம்பவில்லை, மெச்சவில்லை, தன் மீது அக்கறை கொள்வதை அவள் நிறுத்திவிட்டாள் என்று அவன் நினைக்க துவங்குகிறான். அவள் கூறுவதை கேட்பதில் அவனுக்குள்ள ஆர்வம் மெல்ல மெல்ல குறைய துவங்குவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நேரங்களில் பெண்கள் சுக்கிர கிரகத்தில் இருந்து வந்தவர்கள் என்பதை நினைவில் கொள்வதன் மூலம் தன் மனைவி ஏன் தன்னை எதிர்க்கிறாள் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியும். அவளுக்கு பரிவும் கவனிப்பும் தேவைப்பட்ட சமயத்தில் தான் தீர்வுகளை வழங்கி கொண்டிருந்த முட்டாள்தனத்தை அவனால் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு ஆண் ஒரு பெண்ணின் கண்ணோட்டங்களையும் உணர்வுகளையும் தவறாக புரிந்து கொண்டு அவளுக்கு தீர்வுகளை வழங்கும் வழிகளில் சில இவை. அவள் ஏன் உங்களை எதிர்க்கிறாள் என்பதை உங்களால் கண்டுகொள்ள முடிகிறதா என்று பாருங்கள். ஒன்று, நீ இவ்வளவு தூரம் கவலைப்பட வேண்டியதில்லை. இரண்டு, ஆனால் நான் கூறியது அதுவல்ல. மூன்று, இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் அல்ல. நான்கு, சரி என்னை மன்னித்துவிடு, இப்போது நாம் இந்த விஷயத்தை மறந்துவிடலாமா. ஐந்து, நீ ஏன் நான் கூறுவதை வெறுமனே செய்யக்கூடாது. ஆறு, ஆனால் நான் பேசிக்கொண்டுதானே இருக்கிறோம். ஏழு,
நீ மனம் புண்பட தேவையில்லை, நான் அந்த அர்த்தத்தில் கூறவில்லை. 8. நீ என்னத்தான் கூற வருகிறாய்? 9. ஆனால் நீ அவ்வாறு உணரக்கூடாது. 10. நீ எப்படி அவ்வாறு கூறலாம்? கடந்த வாரம் ஒரு நாள் முழுவதையும் நான் உன்னுடன் செலவிட்டேன். நாம் மகிழ்ச்சியாகத்தானே இருந்தோம். 11. சரி, அப்படியானால் அதை மறந்துவிடு. 12. சரி, நான் நமது வீட்டின் பின்புறத்தை சுத்தப்படுத்துகிறேன். இப்போது உனக்கு மகிழ்ச்சி தானே? 13. எனக்கும் புரிந்துவிட்டது. நீ செய்ய வேண்டியது இதுதான். 14. இதோ பார், நம்மால் இது குறித்து எதுவும் செய்ய முடியாது. 15. அதை செய்வதை பற்றி நீ குறை கூறப் போவதாக இருந்தால் நீ அதை செய்ய வேண்டியதில்லை. 16. மக்கள் உன்னை எவ்வளவு மோசமாக நடத்துவதை நீ ஏன் அனுமதிக்கிறாய்? அவர்களை மறந்துவிடு. 17. நீ மகிழ்ச்சியாக இல்லை என்றால் நாம் விவாகரத்து செய்து கொள்வதுதான் நல்லது. 18. அப்படியானால் சரி, இப்போதிலிருந்து நீயே இதை செய்து கொள்ளலாம். 19. இக்கணத்திலிருந்து நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். 20. நான் உன் மீது நிச்சயமாக அக்கறை கொண்டுள்ளேன். நீ கூறுவது நகைப்புக்கு இடமாக உள்ளது. 21. நீ கூற வரும் விஷயத்தை சுருக்கமாக கூற முடியுமா? 22. நாம் செய்ய வேண்டியதெல்லாம். 23. நிகழ்ந்தது இதுவல்ல. இந்த வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் அவளது வருத்த உணர்வுகளை சொல்லாதவையாக ஆக்கவே அல்லது விளக்க முடியாதவையாகவே முயற்சிக்கின்றன, அல்லது அவளது எதிர்மறையான உணர்வுகளை உடனடியாக நேர்மறையான உணர்வுகளாக மாற்றுவதற்கு வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு தீர்வை வழங்குகின்றன. இந்த மனப்போக்கிலிருந்து விடுபடுவதற்கு ஓர் ஆண் எடுக்கக்கூடிய முதலடி இந்த விமர்சனங்களை கூறுவதை நிறுத்துவதுதான். இந்த விஷயத்தை 5 அத்தியாயத்தில் நாம் முழுமையாக அலசலாம். ஆனாலும் தீர்வுகளையும் அல்லது சிறுமைப்படுத்தும் விமர்சனங்களையோ வழங்காமல் பெண்கள் கூறுவதை காது கொடுத்து கேட்பதை பயிற்சி செய்வதற்கு பெரும் முயற்சி தேவைப்படும் என்பது உண்மைதான். அவன் அவளிடம் ஒரு கருத்தை தவறான நேரத்தில் கூறுவதையும் அக்கருத்தை அவன் கூறும் விதத்தையும் தான் அவள் நிராகரிக்கிறாளே அன்றி அவனது தீர்வுகளை அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலமாக ஒரு பெண்ணின் எதிர்ப்பை ஒரு ஆணால் சிறப்பாக கையாள முடியும். அவன் அதை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை. கவனமாக கேட்பதற்கு பயிற்சி செய்வதன் வாயிலாக முதலில் அவள் தன் மீது வருத்தப்பட்டாலும் பிறகு அவள் தன்னை அதிகமாக மிச்சுவாள் என்பதை அவன் உணர்ந்து கொள்வான். குடும்ப மேம்பாட்டு தலைவி என்ற பாத்திரம் வகிக்கும் ஒரு பெண்ணை ஓர் ஆண் எதிர்க்கும் போது, ஒரு ஆண் ஒரு பெண்ணின் பரிந்துரைகளை எதிர்க்கும் போது அவன் தன் மீது அக்கறை கொள்ளவில்லை என்பதாகவும் தனது தேவைகளை மதிக்கப்படவில்லை என்பதாகவும் அவள் உணர்கிறாள். அதன் விளைவாக அவன் தனக்கு ஆதரவாக இல்லை என்று நினைத்து அவனை நம்புவதை நிறுத்தி விடுகிறாள். அப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்கள் செவ்வாய் கிரகத்தில் இருந்து வந்தவர்கள் என்பதை நினைவுபடுத்தி கொண்டால் அவன் ஏன் தன்னை எதிர்க்கிறான் என்பதை அவளால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். வெறுமனே அவனிடம் தனது தேவைகளை பகிர்ந்து கொண்டு அவனுக்கு தகவல்களை கொடுப்பது அல்லது அவனிடம் ஒரு கோரிக்கையை முன்வைப்பதற்கு பதிலாக அவனது விருப்பமின்றி தான் அவனுக்கு அறிவுரைகளையும் விமர்சனங்களையும் வழங்கியதை அவளால் நினைத்து பார்க்க முடியும். ஓர் ஆணுக்கு அறிவுரை வழங்குவதன் மூலமாகவும் தீங்கு விளைவிக்காதது போல் தோன்றும் விமர்சனங்களை வீசுவதன் மூலமாகவும் தன்னை அறியாமல் ஒரு இளம்பெண் எவ்வாறு அவனை எரிச்சலுக்கு ஆளாக்குகிறாள் என்பதற்கான சில சுருக்கமான எடுத்துக்காட்டுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த பட்டியலை நீங்கள் ஆய்வு செய்யும்போது இச்சிறு விஷயங்கள் அனைத்தும் சேர்ந்து எதிர்ப்பு மற்றும் கோபம் ஆகிய பெரும் தடுப்பு சுவர்களை எழுப்பும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இவ்வாக்கியங்கள் சிலவற்றில் அறிவுரையோ விமர்சனமோ ஒளிந்திருக்கும். தாம் கட்டுப்படுத்தப்படுவதாக ஒரு ஆண் ஏன் உணர்கிறான் என்பதை உங்களால் கண்டறிய முடிகிறதா என்று பாருங்கள். 1. அதை வாங்குவதை பற்றி உங்களால் எப்படி யோசிக்க முடிந்தது? உன்னிடம் ஏற்கனவே ஒன்று இருக்கிறதே. 2. அந்த பாத்திரங்கள் இன்னும் ஈரமாகவே இருக்கின்றன, அவை காய்ந்தவுடன் அவற்றில் புள்ளிகள் தெரியும். 3. உங்கள் முடி நீளமாக உள்ளது உங்களுக்கு தெரிகிறதா? 4. காரை நிறுத்துவதற்கு அங்கு ஓர் இடம் இருக்கிறது, காரை அங்கு திருப்புங்கள். 5. உங்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிட நீங்கள் விரும்புகிறீர்கள், என்னை பற்றி நினைத்து பார்க்கிறீர்களா? 6. நீங்கள் இவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டியது இல்லை, ஒரு நாள் விடுப்பு எடுத்துக் கொள்ளுங்கள். 7. அதை அங்கே போடாதீர்கள், அது தொலைந்து போகும். 8. நீங்கள் குழாயை பழுது பார்ப்பவரை கூப்பிட்டால் மட்டும் போதும், என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். 9. சாப்பிட உட்காருவதற்கு நாம் ஏன் காத்து கொண்டிருக்க வேண்டும்? நீங்கள் முன்கூட்டியே பதிவு செய்து வைக்கவில்லையா? 10. குழந்தைகளுடன் நீங்கள் அதிக நேரத்தை செலவிட வேண்டும், நீங்கள் அவர்களுடன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஏங்குகிறார்கள். 11.
உங்கள் அலுவலகம் ஒரே குப்பையாக இருக்கிறது. இங்கு உட்கார்ந்து உங்களால் எப்படித்தான் சிந்திக்க முடிகிறது? இதை எப்போது சுத்தப்படுத்த போகிறீர்கள்? 12. அதை வீட்டிற்கு கொண்டு வர மீண்டும் மறந்து விட்டீர்கள். உங்களுக்கு ஞாபகம் வரும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அதை நீங்கள் வைக்கலாம். 13. நீங்கள் இவ்வளவு வேகமாக கார் ஓட்டினால் போக்குவரத்து காவலர்கள் தனது திறமைகள் உங்களை நிறுத்தி அபராதம் வசூலிக்க போகிறார்கள். 16. திரைப்படத்தை பற்றி விமர்சனத்தை அடுத்த முறை நாம் படிக்க வேண்டும். 15. நீங்கள் இங்கு இருந்தீர்கள் என்பதை எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தி இருக்கவில்லை. நீங்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து பேசியிருக்க வேண்டும். 16. ஜூஸ் பாட்டிலில் இருந்து யாரோ குடித்திருக்கிறீர்கள். 17. சாப்பிடும்போது உங்கள் விரல்களை நக்காதீர்கள். நீங்கள் ஒரு மோசமான உதாரணத்தை உருவாக்கி விடுவீர்கள். 18. அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் அதிக எண்ணெயாக உள்ளது. உங்கள் இதயத்திற்கு அது நல்லதல்ல. 19. நீங்கள் உங்களுக்காக போதுமான நேரம் ஒதுக்கி கொள்வதில்லை. 20. நீங்கள் முன்கூட்டியே எனக்கு தெரிவித்திருக்க வேண்டும். எல்லாவற்றையும் அப்படியே போட்டுவிட்டு உங்களோடு வெளியே உணவருந்த என்னால் வர முடியாது. 21. உங்கள் சட்டை நீங்கள் போட்டிருக்கும் பேண்டிற்கு பொருத்தமாகவே இல்லை. 22. உங்கள் நண்பர் பில் மூன்றாவது முறையாக கூப்பிட்டு விட்டார். நீங்கள் எப்போது அவரை கூப்பிடப் போகிறீர்கள்? 23. உங்கள் அலமாரி குப்பையாக உள்ளது. அதில் என்னால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நீங்கள் உங்கள் அலமாரியை ஒழுங்குபடுத்தி வைக்க வேண்டும். ஓர் ஆணிடம் நேரடியாக அவனது ஆதரவை எப்படி கேட்க வேண்டும்? அல்லது தான் கொண்டிருக்கும் வெவ்வேறு விதமான அபிப்பிராயத்தை அவனுடன் எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு பெண் அறிந்திராத போது அவனை விமர்சிக்காமல் தனக்கு வேண்டியதை பெறுவதற்கான சக்தி தன்னிடம் இல்லாதது போல் உணரக்கூடும். இதை பற்றி பின்னர் நாம் முழுமையாக ஆராயவிருக்கிறோம். ஆனாலும் அறிவுரை கூறுவதற்கு பதிலாக அவனை ஏற்றுக்கொள்ள அவள் பயிற்சி செய்வதற்கு பெரும் முயற்சி தேவைப்படும் என்பது உண்மைதான். அவன் தனது தேவைகளை நிராகரிக்கவில்லை, மாறாக தனது அணுகுமுறையைத்தான் நிராகரிக்கிறான் என்பதை அவள் புரிந்து கொண்டால் அவனது நிராகரிப்பை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளாமல் தனது தேவைகளை அவனிடம் தெரிவிப்பதற்கு ஆதரவான வழிகளை அவளால் அவனிடம் கண்டறிய முடியும். தன்னை ஓர் பிரச்சனையாக கருதாமல் அப்பிரச்சனைகளுக்கான தீர்வாக கருதி ஒரு பெண் தன்னை அணுகுவதாக உணரும்போது அவன் தன்னிடம் உள்ள குறைகளை களைந்து தன்னை மேம்படுத்தி கொள்ள விரும்புகிறான் என்பதை அவள் படிப்படியாக உணர்வாள். நீங்கள் ஒரு பெண் என்றால் உங்கள் துணைவர் கேட்காமலேயே நீங்களாகவே முன்வந்து அவருக்கு அறிவுரைகளை வழங்குவது அல்லது விமர்சனத்தை தெரிவிப்பது போன்றவற்றில் ஈடுபடாமல் உங்களை கட்டுப்படுத்தி கொள்ள அடுத்த வாரம் முழுவதுமான பயிற்சி செய்யுமாறு நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். அப்படி செய்தீர்களே ஆனால் உங்கள் துணைவர் உங்களை பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் கூறுவதை கவனமாக செவிமடுத்து உங்களிடம் சிறந்த முறையில் நடந்து கொள்வார். நீங்கள் ஓர் ஆணாக இருந்தால் ஒரு பெண் பேசும்போது அவளது பேச்சிற்கு மதிப்பு கொடுத்து அவள் என்ன பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ளும் நோக்கத்தில் மட்டும் அவள் கூறுவதை செவிமடுக்க அடுத்த வாரம் முழுவதும் பயிற்சி செய்யுமாறு நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். அவளது பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வழங்குவதற்கு அல்லது அவள் உணரும் விதத்தை மாற்றுவதற்கு நீங்கள் உந்தப்படும் போது உங்கள் நாக்கை கடித்து கொள்ள பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். அவள் உங்களுக்கு கொடுக்கும் பாராட்டுகளைக் கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள்.